அதனால இந்த படத்துக்கு என்னன்னா வண்ண மணலோட சத்துணவு தந்தவர் என்பதற்காக சத்துணவு அரிசி பருப்பு சிறுபயறு காணம் இதையெல்லாம் பயன்படுத்தி அப்ப இது எதுக்கு படைப்புன்னு சொன்னால் ஓவியம் என்பது பேசாமல் பேசுகிற ஒரு காவியம் அது ஓவியம் நமக்கு என்னவாவது ஒரு செய்தியை சொல்லணும் அப்போ இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்தால் அரிசி பருப்பு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் சத்துணவு ஞாபகத்துக்கு வரணும் சத்துணவை தந்தவர் என்பதற்காக இந்த படைப்பு அதுபோல இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிற குரலகம் திருக்குறள் வாழ்வியல் பயிற்சி மையத்தினுடைய சார்பில் ஆண்டுதோறும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு விதமான குரல் சார்ந்த கட்டுரை ஓவியம் பேச்சு கலை இது சம்பந்தமான போட்டிகள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் ஆண்டுதோறும் அவர்கள் நடத்துகிற விழாக்களில் நான் ஒரு ஓவியர் என்பதனாலே ஓவியம் சார்ந்த ஒரு படைப்புகளை எல்லாம் கொண்டு வந்து காட்சிப்படுத்துவது வழக்கம் அந்த வகையில் இன்றைக்கு 13வது ஆண்டு விழாவை அவர்கள் நடத்துகிற நேரத்தில் குரல் சார்ந்த ஓவியத்தை நான் காட்சிப்படுத்தினேன் அதில் திருவள்ளுவர் காலந்தோறும் இவ்வாறு மக்கள் மத்தியில் பரவலாக்க தெரியப்பட்டார் என்பதற்கு அவர் ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திருவள்ளுவரை பற்றிய படைப்புகளை தருகிற போது எழுதிய நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற படத்தை நான் அங்கே வச்சிருக்கேன் இப்போ 1931 திருவள்ளுவர் அவர் வாழ்ந்த படைப்பாளர் வாழ்ந்த காலத்தில் எப்படி சமூகத்தில் சித்தரிக்கப்பட்டார் அதுபோல 1932 இது நானாக கற்பனை செய்து வரைந்ததல்ல 1932 திக நூலாசிரியர் எழுதின நூலில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய படம் அதே போல 1934 திருவள்ளுவர் எப்படி வந்தார் 1941 திருவள்ளுவர் எப்படி காட்சிப்படுத்தப்பட்டார் 1958 கிருஷ்ணசாமி நாயுடு என்கிறவர் திருவள்ளுவர் காவியம் என்கிற ஒரு நூலில் வெளியிடப்பட்ட புத்தகம் படம் அதுபோல 1962 அதுபோல இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒருவர் வீட்டில் இருந்து நான் எடுத்த படத்தை பார்த்து வருது அதுபோல சென்னை ராஜாஜி ஹாலில் இருக்க முடியும் இதுபோல பல்வேறு படைப்புகள் தொடர்ந்து இன்றைய காலகட்டத்தில் ஓவியம் என்பது கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக காரணம் இப்போ அறிவியல் யுகம் சாதாரணமாக பென்சிலை கொண்டு தாளில் வரைவது அதுக்கு வண்ணம் தீட்டுவது இதுதான் ஓவியம் ஆனால் இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி கணினி யுகம் என்பதனால ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய வண்ண மணலை கொண்டு உருவாக்கப்பட்ட மணல் ஓவிய படைப்புகள் தான் இதெல்லாம் இது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் இந்த தலைவர்களுக்கு திருவள்ளுவரோடும் அவர் எழுதிய குரலோடும் நெருங்கிய சிந்தனையும் தொடர்பும் உடையவர் உதாரணத்துக்கு அண்ணல் மகாத்மா காந்தியடிகளுடைய மணல் ஓவியம் அவருடைய வரலாற்றை பார்க்கிற போது திருவள்ளுவர் எழுதிய குரல் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றியிருக்கிறது என்பதை குரலை படிக்க வேண்டும் என்று விரும்பியதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல மகாகவி பாரதி அவருக்கு மிகவும் ஆழமான ஈடுபாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை என்று சொன்னால் வாழ்வுகள் வள்ளுவரை தந்து தமிழகம் என்று சொன்னதினாலும் மகாகவி பாரதியினுடைய படைப்பு அதுபோல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கும் திருவள்ளுவர் மேலையும் குரல் மேலையும் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு எங்கே சென்றாலும் திருக்குறள் மாணவர்களுக்கு மத்தியில் நீங்கள் படிக்க வேண்டும் அது உங்களினுடைய வாழ்க்கைக்கு முன்னேறு என்பதை வலியுறுத்தி வருகிறார் அதுபோல பேரறிஞர் அண்ணா அதுபோல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் காலத்தில் தான் கன்னியாகுமரி கடல் நடுவே 1330 அறிக்குறளையும் படைத்த வள்ளுவ பேராசானுக்கு 133 அடி உயரத்தில் கடல் நடுவில் உலகம் மகா அதிசயமாக கருதப்படுகிற சிலையை வடிவமைத்து தந்தவர் அது மாத்திரமில்லை புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் இவருக்கு படமெல்லாம் போட்டிருக்கிறாங்கன்னா இவர் சத்துணவு தந்தவர் என்பது மக்கள் மத்தியில் எல்லாரும் நன்றாக அறிவார் அதனால இந்த படத்தில் என்னன்னா வண்ண மணலோட சத்துணவு தந்தவர் என்பதற்காக சத்துணவு அரிசி பருப்பு சிறுபயறு காணம் இதையெல்லாம் பயன்படுத்தி
அப்ப இது எதுக்கு படைப்புன்னு ஓவியம் என்பது பேசாமல் பேசுகிற ஒரு காவியம். ஓவியம் நமக்கு என்னவாது ஒரு செய்தியை சொல்லணும். அப்ப இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்தால் அரிசி பருப்பு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா சத்துணவு ஞாபகத்துக்கு வரணும். சத்துணவை தந்தவர் என்பதற்காக இந்த படைப்பு. அதுபோல இப்போ தமிழகத்தினுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் திருக்குறள் திருவள்ளுவருக்கு மேல அளவுக்கு அதிகமான தந்தையாரை போல திருக்குறளை மனப்பாடம் செய்து ஊக்குவிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 25,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அது தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை கலை பண்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அதுபோல கருமொழி அம்மா அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் எல்லோரும் குறள் நெறி வாழ்கிறவர்கள் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறவர்கள். அதுபோல அரசு அங்கீகாரம் செய்திருக்கிற திருவள்ளுவர் படம் கன்னியாகுமரி கடல் நடுவே இருக்கிற விவேகானந்தர் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்குறள் இது பெயிண்டிங். ஆனால் இது மணல் ஓவியத்தை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமானது. இது பெயிண்டிங், இது பெயிண்டிங் அல்ல. வண்ண செய்தித்தாளை வெட்டி ஒட்டுது கொலாஜ் ஒர்க்குன்னு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு பாடத்திட்டத்தில் கொலாஜ் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு. அப்புறம் சின்ன வண்ண காகிதத்தை துண்டு துண்டாக வெட்டி பொருத்தமான இடத்தில் ஒட்டு வேலை செய்து உருவாக்குது. இது பெயிண்டிங் அல்ல. இப்போ இது ஒரு நாளையில் வரைந்து முடியலாம், இது ஒரு வாரம். இது அப்ப ஓவியம் என்பது பொறுமையாக இருந்து செய்ய வேண்டும். இது வாட்டர் கலர் பெயிண்டிங் நம்முடைய இந்திய பண்பாட்டினுடைய மரபு சார்ந்த சின்னங்கள். அப்ப கலைன்னு சொன்னாலேயே பழம்பெரும் கலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டும். இது அண்ணல் காந்திஜி. இந்த ஓவிய கண்காட்சியில மாணவர்கள் அதிகமாக கலந்து கொள்கிற நிகழ்ச்சி என்பதனால அவர்களுக்கு ஓவியத்தின் மீது ஆர்வத்தை தூண்டுவதற்காக பல்வேறு விதமான பொருள்களை பயன்படுத்தி வரைகிற ஒரு வரைந்த படத்தை செயல்முறையாக காண்பிப்பதற்கு பகரம் செயல்படுத்தப்பட்ட பாடத்தை படத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பாக இந்த கண்காட்சி. இது கடிக்கோல் பென்சிலை வைத்து வளர்ந்த படம். அதுபோல இது வண்ண செய்தித்தாளை கற்பனை ஒட்டுகிற படம் வரைந்து வண்ண செய்தித்தாள் ஒட்டக்கூடிய படம் இந்த படம். அதுபோல இதுவும் அப்படி கொலாஜ் ஒர்க்குன்னு பேரு பாடத்திட்டத்தில் இருக்கு. மாணவர்கள் இதை வந்து நேரம் பார்த்தால் இது போன்ற படைப்புகளை படைக்கலாம். அது தாழ் ஒர்க்கு. இப்போ இது எங்க நாஞ்சில் நாட்டு பகுதி. அப்ப இது போன்ற செய்தி நேர இது போல காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு மாணவர்கள் பார்ப்பது அரிதினும் அரிது. ஒரு வயலில் விழக்கூடிய காட்சியை நேரம் பார்க்க முடியாது. அப்ப அதை நினைவுபடுத்துகிற மாதிரி நம்முடைய நாடே போசாயினா இது இரவு நேரத்தில் உள்ள ஒரு காட்சியை மையப்படுத்தி கோவில் குளம் லைட் அண்ட் ஷட் ஓவியத்தினுடைய சிறப்பு ஓவியத்தினுடைய சிறப்பு. இது எல்லாம் வந்து ஓவிய ஆயில் பெயிண்டிங். இது எல்லாம் பெயிண்டிங். இது வாட்டர் கலர் இசம் பண்ணிட்டு வர இந்த படங்களை பார்த்து இப்போ பெயிண்டிங். இது எல்லாம் பெயிண்டிங். இரவு நேரத்தில் ஒரு காட்சி எப்படி படுத்துகிறதுதான் இதில் ஓவியத்தினுடைய சிறப்பு கூறுகள் லைட் அண்ட் ஷட் ஒளி நிழல். அப்ப இந்த இதையெல்லாம் எப்படி சொன்னா இந்த படத்துல வந்து மாணவர்கள் அதை பயிற்சி பெறுகிற போது ஓவியத்துல இன்னும் அதிகப்படியான திறமையை பெற்றுக் கொள்ளலாம். அது போல இன்னும் பெயிண்டிங்தான், இன்னும் பெயிண்டிங் தான். பார்த்தாலே தெரியும் வனம் சார்ந்த இடம் தமிழ்நாட்டுக்கே இருக்கிற சிறப்பு அறிவுகள். அது போல இன்னும் பெயிண்டிங் தான், இதெல்லாம் பெயிண்டிங் தான். மாணவர்கள் மத்தியில் நம்முடைய தேச தலைவர்கள் தமிழறிஞர்கள் இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்சி கொடுத்தப்பட்ட படம். எல்லாரும் இளைஞர்களை ஊக்கப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நினைவுபடுத்துகிற நாள் உண்டு. ஜூன் 15 கல்வி வளர்ச்சி நாள் பெருந்தலைவர் காமராஜரையுடைய நினைவை கொண்டு வந்து பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில் அவரை பற்றிய ஒரு எண்ணத்தை உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குவேன். அதுபோல மாப்போ சிவஞானம் டாக்டர் அம்பேத்கர் அவருக்கு பக்கத்தில் திருவள்ளுவர் தான் சென்னையில் கடற்கரையில் இருக்கிற சிலை. அவர் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு குரலை வடிவமைத்தார். இவர் சமூக முன்னேற்றத்திற்கு அரசியல் கிட்டத்தாக பக்கத்தில் பக்கத்தில் மாணவர்கள் சிந்திக்கிறது தான், மாணவர்கள் சிந்திக்கிறது. அதுபோல தமிழ் தாத்தா உவேசம் தமிழ் நினைச்சாலே அவர் நினைக்க முடியாது, பழைய நூல்களை எல்லாம் பதிவு செய்யுது. அதுபோல இது ஓவிய திறமை கருப்பு பேப்பரில் ஒயிட் பென்சிலை மட்டும் வைத்து வரை வேற கலர் கொடுக்காம கருப்பு பேக்ரவுண்டு ஒயிட்லேயே ஒர்க் பண்ணு. ரவீந்திரநாத் ஆகும்
அதுபோல சுதந்திர போராட்ட தியாக வரலாற்று சக்கரந்த ஜம்பல் வாவுசி, இது முதல்ல அரசவை கவிஞர் காந்திய கவிஞர் நாமக்கல் ராமலிங்கப்பிள்ளை அண்ணன் தெரசா. அப்ப இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணாலும் அதுக்கு உள்ளுக்கு ஒரு பெரிய செய்தி மாணவர்கள் சமய நல்லிணக்கத்திற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாடுபட்ட பெரியவர் சதாவதாரி செய்தி தம்பி பாவலரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமய நல்லிணக்கம் பெரியவர். அவரெல்லாம் இளம் பிள்ளைகளுக்கு இந்த இளைஞர்களுக்கு அதிகம் தெரியாது. அப்ப அவர் யாருக்கு தெரியும்? அதுபோல முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் திருக்குறளுக்கு மேல அதிக ஈடுபாடு, குறிப்பா திருக்குறள்ல ஒரு 10 பாடல்களை மனப்பாடு செய்ய வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தியவர். அதுபோல தமிழ் மீது அக்கறை கொண்ட பாவேந்தர் பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கலை இலக்கிய பேராசன் ஜீவா, கலைவாணர் இன்னஸ்கே, இவர்கள் எல்லாம் அநேகமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழையும் சமூக நலத்திற்கும் தமிழுக்கும் பாடுபட்டவர். அதுபோல இவரெல்லாம் தெரியணும் இளைஞர்களுக்கு. இன்றைக்கு திருக்குறள் வாழ்வியலாக்க பயிற்சி மையம் என்பதனால கவிமணி தேசியநாயகம் பிள்ளை அவர் என்ன சொல்லியாரு, நீ எந்த புத்தகத்தை படித்தாலும் படிக்காமல் இருக்கியோ சரி, திருக்குறளை படி, புத்தக காட்டில் புகுந்து புத்தி மயங்குவது ஏன், பக்தியோடு இந்த நூலை நித்தமும் படித்தால் போதும் ஐயா என்று சொன்னவர் கவிமணி தேசியநாயகம் பிள்ளை. அவருக்கு அன்பு சீடராக விளங்கியவர் கவிஞர் கவிமணிதாசன் ஆதிமூல பெருமாள், திருக்குறளுக்கு மேலே அளப்பரிய ஈடுபாடு உடையவர். உலகமெங்கும் வள்ளுவர் 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 என்ற பெயர் ஓங்க வேண்டும், எல்லா ஊரிலும் சங்கங்கள் ஓங்க வேண்டும் என்று அவர் 1940 சொன்னவர் கவிஞர் கவிமணிதாசன். அதுபோல கன்னியாகுமரி மாவட்டம் உருவாவதற்காக மொழி போர்த்தியாகியாக இருந்த பெரியவர் நேசமணி, இப்படி பல்வேறு விதமான படங்களை மாணவர்கள் மத்தியில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். இவர்களை எல்லாம் இளைஞர்கள் நன்றாக தெரிய வேண்டும். நம்முடைய கலைமரபு சின்னங்கள் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய கலைமரபு சின்னங்களை இந்தியன் இங்கு கருப்பு கலரில் மட்டும் வரைவதற்கான பயிற்சி, நம்முடைய கலைமரபு சின்னங்கள். இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் வந்து உடற்பயிற்சியின் மூலமாக பல்வேறு கட்டமைப்புகளை செய்வதற்கு இன்றைக்கு பயிற்சி, ஆனால் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய கோயில்களில் இது வந்து உருவங்களை கட்டமைத்திருக்கிறார்கள். ஒரு 4-5 பெண்கள் சேர்ந்து குதிரையினுடைய வடிவம், அதுபோல பல பெண்கள் சேர்ந்து யானையினுடைய வடிவத்தை உருவாக்குதல். இப்படி 1000 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ் மரபு சார்ந்த கலைகள் நம்முடைய சிந்தனையை செயல்பாட்டையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்போ இது மிக முக்கியம், குறள் ஓவியம் பிள்ளையார் படம் வரைஞ்சிருக்கு, திருவள்ளுவரை வரைவது பரிசல்ல, அவர் சொன்ன குறளுக்கு சிந்தித்து நடைமுறை வாழ்க்கையோடு நாம் படம் வரையணும். இப்போ இது குறள் ஓவியம் அதிகாரம் 13 பாட்டு 127. ஏன் பாட்டை எழுதுறேன்னா, இப்போ படத்தை பார்த்தே இது என்ன குறளுக்கு விளக்கம் என்பதை சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியானாலும் சொல்வேன், யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி எழுக்கப்பட்டு, யாராக இருந்தாலும் நீ எந்த உறுப்பை பாதுகாக்கலையோ பாதுகாக்கலையோ நாக்கை பாதுகாக்க, நாக்கை பாதுகாக்காமல் விட்டுட்டேன்னா அதே உனக்கு தீவனை ஏற்படுத்துகிற பாட்டு தான். படத்தை முழுவதும் பார்த்தாலே தெரியும், மகாபாரதத்தினுடைய ஒரு கதையை காட்சிப்படுத்தப்பட்டு அந்த பாட்டுக்கு நான் என்னுடைய கற்பனையில் வரைஞ்சேன். அதுபோல இதுவும் திருக்குறளை சார்ந்த படங்கள் தான். இப்போ இந்த படம்னா சென்னை தரமணியில் உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இந்த படம்லாம் நான் வளர்ந்துருக்கேன். நல்ல வாய்ப்பு பேட்டி கண்ட அன்பு தம்பி, நாமக்கல் பகுதியை சார்ந்த தம்பிக்கு நெஞ்ச நுழைந்த நன்றி, வணக்கம், நன்றி.